அஞ்சறை பெட்டி என்ற தலைப்பில், அஞ்சறை பெட்டி என்றால் என்ன, அதன் பயன் என்ன என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அஞ்சறை பெட்டி என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது சமையலறையில் இருக்கும் பல அறைகள் கொண்ட ஒரு டப்பா. அதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, மசாலா பொடி என பல பொருட்களை நாம் வைத்து சமையலுக்கு பயன்படுத்தி வருகிறோம். பொதுவாக அஞ்சறை பெட்டி என்று கூறும் பொழுது பலருக்கும் இந்த பெட்டி தான் ஞாபகம் வரும். ஆனால் உண்மையிலேயே அஞ்சறை பெட்டி என்பது அது கிடையாது. அஞ்சறை பெட்டி என்பது அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் சர்வ ரோக நிவாரணி எனப்படும் மருந்து தயாரிக்க பயன்படும் ஒரு மருத்துவ பெட்டி. நமது முன்னோர்கள், நமது தாத்தா சில வருடங்களுக்கு முன்பாக அஞ்சறை பெட்டி என்ற ஒரு பெட்டியை வைத்துத்தான் 4448 வியாதிகளுக்கும் மருந்து தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஐந்தரை பெட்டி வைத்தியம் என்பது மிகவும் சுலபமானது, பண செலவு மிகவும் மிக குறைவானது, சீக்கிரமாக தயாரிக்கக்கூடியது, வீட்டிலேயே தயாரிக்கக்கூடியது. இதை நாம் பாட்டி வைத்தியம் என்று கூட அழைக்கலாம். ஐந்தரை பெட்டியை பயன்படுத்தி அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் மருந்தை எப்படி தயாரிப்பது என்பதை நாம் பார்க்கலாம். ஐந்தரை பெட்டி என்பது ஒரு மரத்தால் ஆன ஒரு பெட்டி. இது சுமார் 1 அடி நீளமும் 3/4 அடி அகலமும் இருக்கும். இந்த பெட்டி இப்பொழுது எந்த கடையிலும் கிடைப்பது கிடையாது. ஒருவேளை நமக்கு தேவைப்பட்டால் நாம் ஆசாரியை அழைத்து நாமே தான் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஐந்தரை பெட்டியில் முன்னால் இருக்கும் பெட்டி மட்டும் சற்று பின்னால் இருக்கும் 4 பெட்டிகள் முதல் பெட்டியை விட பாதி மடங்கு இருக்கும். இப்படி 5 பெட்டிகளை உடைய மூடியுள்ள ஒரு மரத்தாலான பெட்டிக்கு பெயர்தான் ஐந்தரை பெட்டி. இந்த பெட்டியில் முன்னால் கொள்ளளவு அதிகமுள்ள முதல் பெட்டியில் சீரகம் இருக்கும். மற்ற 4 பெட்டிகளில் மிளகு, திப்பிலி, சுக்கு, ஏலக்காய் ஆகிய 4 பொருள்கள் இருக்கும். இந்த 5 பொருள்களை 300 விதமாக மருந்துகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்த முடியும். ஒருவேளை எதை எதை சேர்த்து எப்படி தயாரிப்பது என்பதை தெரியாதவர்கள் எந்த வியாதி இருந்தாலும் இந்த 5 பொருட்களை மொத்தமாக எடுத்து நாம் மருந்து தயாரிக்கலாம். உதாரணமாக நமக்கு எந்த வியாதி இருந்தாலும் உடனடியாக இந்த 5 பொருட்களை சீரகம் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்க வேண்டும். மற்ற 4 பொருட்களை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்க வேண்டும். 5.5 பெட்டி மருந்து தயாரிக்கும் பொழுது சீரகத்தின் அளவு எப்பொழுதும் அதிகமாக இருக்க வேண்டும். மற்ற பொருள்களை விட 2 மடங்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீரக பெட்டி மட்டும் கொள்ளளவு அதிகமாக உள்ளது என்பதை கவனிக்கவும். இனிமேல் நமக்கு எந்த ஒரு வியாதி இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு சீரகம் 2 மடங்கு, மற்ற 4 பொருள்கள் 1 மடங்கு என 4 எடுத்து மெதுவாக இளம் சூட்டில் வறுக்க வேண்டும். பின்னர் இந்த 5 பொருள்களையும் அம்மியில் வைத்து அரைத்து பொடி செய்ய வேண்டும். இந்த பொடியை முதல் நாள் தேனில் கலந்து சாப்பிட வேண்டும். இதை சாப்பிடுவதற்கு முன்போ, சாப்பிடுவதற்கு பின்போ, அல்லது 2 உணவிற்கும் நடுவிலோ, ஆக மொத்தம் எப்படியோ ஒரு நாளில் ஆய்த்ததை அனைத்தும் சாப்பிட வேண்டும். 2வது நாள் நெய்யில் கலந்து சாப்பிட வேண்டும். 3வது நாள் பனங்கற்பட்டியில் கலந்து சாப்பிட வேண்டும். தினமும் புதிது புதிதாக அரைக்க வேண்டும். இப்படி செய்யும் இந்த மருந்துக்கு பெயர் பஞ்ச தீவார்த்தினி சூரணம் என்று பெயர். இந்த பஞ்ச தீவார்த்தினி சூரணம் என்பது உடலுக்கு வரும் 4448 நோய்களுக்கும்
ஒரே சர்வ ரோக நிவாரணி என்று அழைக்கப்படும். இதைத்தான் நமது முன்னோர்கள் ஐந்தரை பெட்டி வைத்தியம் என்ற பெயரில், நமக்கு நாமே வைத்தியம் என்ற பெயரில் மருந்துகள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக பல வருடங்களாக நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் சில வருடங்களாக இந்த வைத்தியம் நமது ஞாபகத்திலிருந்து விலகிவிட்டது. நாம் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த ஐந்து பொருள்களையும் மூன்று விதமான பொருள்களில் கலந்து, அதாவது சீரகம், மிளகு, திப்பிலி, சுக்கு, ஏலக்காய் ஆகிய ஐந்து பொருள்களையும், தேன், நெய், கருப்பட்டி ஆகிய மூன்று பொருளுடன் 300 விதமான காம்பினேஷன்களில் கலந்து 300 விதமான மருந்துகள் தயாரிக்க முடியும். உதாரணமாக, ஒன்று, பேதி ஆகும் பொழுது, டயேரியா ஆகும் பொழுது, அதாவது லூஸ் மோஷன் ஆகும் பொழுது, இந்த ஐந்து பொருள்களையும் தேனில் கலந்து சாப்பிட்டால் பேதியாவது நிற்கும். இரண்டாவது, கர்ப்பகாலத்தில் பெண்களுக்கு வாந்தி வரும் பொழுது திப்பிலியை வறுத்து கருப்பட்டியில் கலந்து சாப்பிட்டால் வாந்தி நிற்கும். மூன்றாவது, பசியின்மை அல்லது மலம் அளவுக்கு அதிகமாக செல்லும் பொழுது இந்த ஐந்து பொருள்களையும் கருப்பட்டியில் கலந்து சாப்பிட்டால் சரியாகும். இப்படி எந்தெந்த வியாதிக்கு இந்த ஐந்து பொருளில் எந்தெந்த பொருளை, இந்த மூன்று பொருளுடன் எந்த பொருளில் கலந்து சாப்பிட்டால் உடலில் எந்தவித மாற்றம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்ட பலர் வீட்டிலேயே இயற்கையான மெடிக்கல் ஷாப்பாகிய அஞ்சரை பெட்டியை வைத்து ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். எனவே நமது ஒவ்வொரு வீட்டிலும் இனி ஐந்தரை பெட்டியை வைத்திருப்போம். எப்பொழுது எந்த வியாதி வந்தாலும் இந்த வியாதிக்கு இதில் எந்தெந்த பொருளை கலக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு கலந்து சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக வாழலாம். ஒருவேளை எதை கலப்பது, எதனுடன் கலப்பது என்று தெரியாத பட்சத்தில் ஐந்து பொருள்களையும் மொத்தமாக கலந்து ஒரு நாள் தேனிலும், அடுத்த நாள் நெய்யிலும், அடுத்த நாள் கருப்பட்டியிலும் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். இந்த ஐந்தரை பெட்டி என்ற விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் தமிழ்நாட்டில் கவுந்தம்பாடி என்ற ஊருக்கு அருகில் உள்ள பி மேட்டுப்பாளையம் என்ற ஊரில் விவேகானந்தர் தெருவில் வசிக்கும் எம்எஸ் கணேசன் என்ற ஒரு இந்திய பாரம்பரிய வைத்தியர். இவர் அந்த ஊரில் ஓம் ஸ்ரீ குரு வைத்திய ஜோதிர சாலை என்ற அமைப்பை பல வருடங்களாக நடத்தி வருகிறார். நான் சில நாட்களுக்கு முன்பு அவரை சந்திக்கும் பொழுது இந்த ஐந்தரை பெட்டி ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதை தெரிந்து கொள்ளும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, அதே சமயம் வெக்கமாக இருந்தது. ஏனென்றால் இத்தனை வருடமாக ஐந்தரை பெட்டி என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்தேன் என்று நினைக்கும் பொழுது வெக்கமாக இருந்தது. இருந்தாலும் இப்பொழுதாவது புரிந்து கொண்டேனே என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இது சம்பந்தமாக மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் இந்தியாவில் தமிழ்நாட்டின் செல்போனாகிய 8870414576 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். 8870414576. மேலும் விவரங்களுக்கு masterbaskar.org என்ற இணையதளத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். இனி நமது வீட்டில் அஞ்சரை பெட்டியை வைத்திருப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வையகம். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் +91 99 44 22 1007. இன்னொரு நம்பர் 9842452508. இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் anatomictreatment@gmail.com. anatomictreatment@gmail.com. இல்லைன்னா healerbaskar@gmail.com. HEALERBASKAR
anatomyctherapy@gmail.com anatomyctherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomyctherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.